ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரண்டியிடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம் வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் ராணி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. ஹோட்டல் வந்து சின்னதாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இப்போ திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ரெண்டு வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு ரெண்டு இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு அரை ஏக்கர் நிலம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணம் ஆகி இவங்களுடைய கணவர் வந்து இவங்களும் தாங்க ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வந்தாங்க. பட் அவர் வந்து கடையில் வேலை செய்கிற பொண்ணையே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க அவங்கள வேணான்னு விட்டுட்டு இவங்க தனியாக ரன் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மாமனார் மாமியார் எல்லாருமே இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணை வந்து நல்லபடியாக வந்து திருமணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 50,000 நகை போட்டு. ஸோ அதனால் இவங்களுக்கு துணையாக இப்போ யாரும் இல்லைங்கிறதுனால மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய பொண்ணை வந்து இவங்களை பண்ணிக்க சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல குணமானவராக எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும். அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். அடுத்தவரன் பேர் பார்த்திங்கன்னா உஷா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு MBBS முடிச்சிருக்காங்க. இவங்க டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். இவங்களோட திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா வந்து கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா அப்பாவும் வந்து கவர்மெண்ட் ஜாபில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாங்க. இவங்களுடைய அண்ணா வந்து IAS எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து லவ் பண்ணியிருந்தாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்களுடைய கணவர் வந்து பயங்கரமாக இவங்களை சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணிட்டு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க வேணான்னு அம்மா அப்பா வீட்டுக்கே வந்துட்டு தாவும். ஸோ இப்போ இவங்களுடைய அம்மா அப்பா வந்து இவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் ஹஸ்பண்ட் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு தாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால என்னோடய பொண்ணுக்கு வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு வேலை எதுவும் இல்லைனாலும் பிஸ்னஸ்க்கு நாங்கள் ரெடி பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நல்ல எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகளுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.